இப்போ இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலமாக வரும்போது அரை கிலோ அல்வா ரெண்டு மூணு மல்லிப்பூ எடுத்துகிட்டு வந்து தாஜா பண்ணால் ஒய்ஃபு சரியாகிடும். இப்போல்லாம் எவனும் பண்ணுறதில்ல. ஏன் தெரியுமா, அரை கிலோ அல்வா 400 ரூபா விற்கிது, ரெண்டு மூணு மல்லி 100 ரூபா விற்கிது. 500 ரூபாய்க்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக போய் சரண்டை வரதை விட்டுட்டான். பண்டிகை வரையும் அப்படியே தள்ளின்னு போயிடலான்னு, செலவு மிச்சமாகும். ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுறான், சார் ஒன்றும் வாங்குதில்ல, நேராக போகிறான் ஜன்னல் சாத்திரம் படாதுன்னு கீழே விடுறான், முடிஞ்சு போடுறான். அப்படிதாங்க எல்லாமே, அப்படிதான். சிலத்துலாம் வேற வழி கிடையாதுங்க. இந்த மனைவி குடும்பத்தோடு போகிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க, அது போய் பார்த்தவனுக்கு தெரியும். காராக இருந்தால் பரவாயில்லைங்க, நான்லாம் 2-வீலரில் ஒய்ஃபை கூட்டின்னு போவேன். என்ன கஷ்டம் தெரியுமா, அது கோயில் அதில் என்ன மகிழ்ச்சி வரும், ஒன்றும் வராது. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ஜின் 35 கிலோங்க பின்னால் வச்சுருக்கான், அது தவிர 75 கிலோ. இப்போ நான் மொத்தமே 40 கிலோ தான். முன்னால் வெறும் தகுடு ஸ்கூட்டரில், ஸ்டார்ட் பண்ணி எங்கே நாட்டுக்கு ஓன்னு போயின்னு போகும். நம்மளை மனுஷன் தாங்க, போயினே இருப்போம் எதிர் சைடில். அப்போ தான் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு லேடி போவாங்க, நம்ம டக்குன்னு பிரேக்கை பிடிச்சி நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருந்தது நினைப்போம். ஒரு நினைப்பு தானே, அப்படியே போயின்னு இருக்கும்போது டக்குன்னு பின்னால் ஒய்ஃபு, ஆ இங்கே பாருங்களேன் இந்த கடையில் போட்டிருக்காங்க, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. நான் சொன்னேன், இது உங்கள் அப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல, துணி கடைக்கார அண்ணாச்சி சொன்னி என்ன பிரயோஜனம், அப்படிதானே ஒன்று எடுத்தாலும் காசு கொடுக்கணும்ல. ஒன்று சார் மரியாதை கிடையாதுங்க, ஆண்கள் வந்து நம்ம தெளிவாக இருக்கும், நமக்கு இவ்வளோ தான் மரியாதைனா அவ்வளோ தான் மரியாதை, ஒன்றும் பண்ண முடியாது. சார் டாக்டர் வாக்கிங் போக சொல்கிறாருங்க, வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், ஆஃப்டர் 40 யாராக இருந்தாலும் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டு. டாக்டர் சொன்னார், நான் என் ஒய்ஃப் கிட்டே சொல்கிறேன், 40 மேலே வாக்கிங் பண்ணுமா நீ வாயான, என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராதுன்னா. அப்போ வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசா சார், போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது மெரினாக்கு போகிற நிறைய ஜென்ஸு சார் நாயை பிடிச்சின்னு வரோம் வாக்கிங்க்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நாயை எடுத்துன்னு வரீங்க, இது சௌகரியம் சார், கூட கூட பேசாது, வழியில் சண்டை போடாது, நமக்கே மூச்சு வாங்குச்சின்னா கூட நீ சிகரெட் நிறைய பிடிக்கிற அதனால தான் மூச்சு, அதெல்லாம் சொல்லாது சார். அது இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ மொன வரையும் வாக்கிங் போனால் போதோன்னு நம்ம முடிவு பண்ணால் அதுவும் சரின்னு சொல்லிடலாம் சார். நான் கரெக்ட் நல்லாயிருக்கு ஏன்னு நாலுலேருந்து நானும் கூட்டு வரேன் சார்ட்டு வந்தேன். வீட்டுக்கு வரேன், என் ஒய்ஃபு சோஃபாவில் போய் அப்படி கண்ணு மூட்டின்னுக்குறா, பயந்துட்டேன். திருப்பி தூங்குறியான்னு, இல்லை இல்லை தியானம்னா, அப்போ தான் உண்மையிலே பயம் வந்தது சார். எப்போவுமே தியானம் இருந்ததுன்னா அமைதி வரும், தமிழ்நாட்டில் எப்போவாது தியானம் ஆரம்பித்து தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. சரியா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. என்னென்னா இவள் உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா, இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு வந்து பாயிண்ட்டு சேர்க்குறாளா, ஒன்றும் புரியல. எதுவாக இருந்தாலும் சரி, மரியாதை என்பது நமக்கு கிடைக்கலன்னா விட்டுடணும். சார் டாக்டர் எங்களுக்கு சொல்கிறாரு, ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க சுகர் குறைக்கணும்னு. என் ஒய்ஃபு கிட்டே சொல்கிறேன், இருந்துட்டு போறியான்னு, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு காசு தர, டாக்டருக்கு ஃபீஸ் தர, ஊசி போகிறதுக்கு நர்ஸ் வருது, நான் எதுக்கு, நான் இருந்தேன்னா அனாவசியமாக சண்டை வரும், எங்கே அப்போவே ஆஸ்பத்திரிலையே அனாவசியமாக சண்டை வரணும். டாக்டர் வந்துட்டார், பெரிய டாக்டர்கிட்ட சொல்கிறான், சார் இவர் சாப்பாடு விஷயத்தில் நான் சொல்கிறத கேட்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். பொதுவாக டாக்டர் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி பொதுவாக, டாக்டர் இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டார் டாக்டர் அப்படின்னு. அந்தால் உடனே இடுப்பில் கையை வச்சுன்னு எஸ்வி ரங்காராவ் மாதிரி, என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது எதுவுமே கேட்குது இல்லையாமே, அவர் நம்ம அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி, டே யாரா கேட்டோம், அதனால தானே நல்லா இருக்கிறோம், கொஞ்சமாச்சு நல்லா இருக்குது அதனால தானே. இல்லைங்க வேற வழியே கிடையாது, எதுக்கு கோச்சிப்பாங்கன்னே தெரியாது சார். சில வாட்டி நமக்கே பயமாக இருக்கும், அன்னைக்கு நான் பண்ணது தப்பாக ரைட்டான்னு தெரியல. அப்படியே ஒரு இங்கிலீஷ் புக் தட்டின்னு இருந்தேன், புக்கில் பார்க்குறேன் ஐஸ்வர்யா ராய் படம், உண்மையிலே அந்தம்மா அழகு சார், குழந்தை பெற்ற பிறகும் அழகாக இருக்குது சார், உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் உலக அழகி அது ஒன்று தான் சார், அழகாக இருந்தது படம். சாதாரணமாக அந்த மாதிரி லேடி பார்த்தா திருப்பி இன்னும் அதுதான் ஞாகரீகம், அன்றைக்கி இன்னமும் அழகாக இருந்தது, ஒரு 2 நிமிஷம் அதிகமாக பார்த்துட்டேன் சோபா பின்னால், என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டான், இது என்ன புது பழக்கம், பொம்பளைங்க படத்தை உத்து பார்க்குறேன்னா. நான் டக்குன்னு, இல்லை இல்லை ஐஸ்வர்யராய் எப்படி 2 குழந்தைக்கு அப்புறம் அழகாக இருக்காள் அப்படின்னேன். சார் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதுக்காக இப்படி சொல்லக்கூடாதுங்க, மனசாட்சியே இல்லாமல் இதெல்லாம் என்ன அழகு, அது ஐஸ்வர்யா ராய் சொல்கிறா என் ஒய்ஃபு, இதெல்லாம் என்ன அழகு, அந்த அம்மாவுக்கு போட்ட மேக்கப் மேன் எனக்கு போட்டால் நானும் அப்படி தான் இருப்பேன்னு ஒரு ஹார்ட் அட்டாக்காக வந்துச்சு. ஹார்ட் அட்டாக்காக வந்துச்சு, இதெல்லாம் அலியாயம்,
அப்படின்ட்டு அவளாலே தாக்க முடியல, அதிகமாக பேசிட்ட போல இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து திரும்பியும், ஐஸ்வர் ராய் உங்களுக்கு டிகாஷன் காப்பி கொடுப்பாளா, ஐஸ்வர் ராய் உங்களுக்கு துணி தோச்சு போடுவாளான்னு. நானும் அடுத்த வாரத்துலேருந்து ஐஸ்வர் ராய் கூட இருக்கிற மாதிரி. அதாவது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. சர்க்கஸுக்கு கூட்டின்னு போகிறேங்க, சர்க்கஸில் கூட்டி போகிறேன். எனக்கு சர்க்கஸ் பார்க்க பிடிக்காதுங்க, என்னமோ பிடிக்காது. இந்த சர்க்கஸ் பார்க்க பிடிக்காது, மேஜிக் பார்க்க பிடிக்காது. என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மேஜிக் ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு, நம்ம பேசுகிற பட்டிமன்றம் பேசுகிறோம், ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறோமா, அதனால் பலப்பட்ட பேர் கூட பழகுனதுனால மூளை கெட்டு போச்சு. அந்த மேஜிக் வைக்கும்போதே நம்ம என்ன சீரம் முயலை கீழே வச்சானா மேலே வச்சானா, இது இது போட்டு இப்போ உள்ளே தாப்பால் போட்டிருப்பானா, அப்படி தான் யோசிக்கிறோம். அப்படி தான் யோசிச்சாக்கா மேஜிக் ரசிக்காது. என் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும், எதை பற்றி கவலை இல்லை. முயல் வரது கை தட்டுறான், என்ன என்ன பாருங்க முயல் அப்படின்றான். ஐயோ அதுக்கு 300 ரூபா. ஆமாங்க, சர்க்கஸுக்கு போனேன். சர்க்கஸில் பார்க்குறேன் ஒரு ஆளை, வட்டமான பலகையில் ஒரு ஆளை அப்படியே போச்சு, அந்த பலகை சுற்றுது. அந்த சார் நிற்கிற தூரத்துலேருந்து ஒரு பொம்மு, ஒரு லேடி கண்ணில் கருப்பு துணி கட்டி கத்தி அடிக்கிறான். இது சுற்றுது, அவர் மேலே படவே இல்லை. நான் சும்மா இருக்கலாம், பார்த்தது கை தட்டி விட்டுருக்கலாம். நான் ஏதோ ரெண்டு சர்க்கஸ் கம்பெனிக்கார நடத்துகிற மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான விளையாட்டுலாம் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபையே தான் போடுவாங்க அப்படின்னு. அவள் உடனே இல்லை இல்லை, ஷீ இஸ் நாட் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னா. இல்லை இல்லை எனக்கு தெரியுங்க, அந்த பொம்மை அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும் என்ன, உண்மையான ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் 7-8 கத்தி சொல்லி இருப்பா உள்ள அப்படின்னு. சார் அந்த 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 துணி அந்த 7-8 கத்தி நான் பாருங்கள் பக்குன்னு ஆயிடுச்சு. ஒன்றும் அப்படிதான். சில பேருக்கு எது எதுன்னு தெரியல. மகிழ்ச்சி என்பது மனதில் இருக்கிறது, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. எதிர்பார்ப்புனா எதுக்காவது எதிர்பார்ப்பு. சார் ஒன்றும் இல்லைங்க, அழகை பற்றியே அவ்வளோ கவலை இந்தியாவில், தமிழ்நாட்டில். ஏன் கருப்பாக இருக்கிறோம், கருப்பாக இருக்கிறோம், வெள்ளையாக இருக்கணுன்றான், வெள்ளையாக இருக்கிறோம், உதடு சரியில்லை என்ன, அதுவும் லேடிஸ் ரொம்பானே. சார் கோயில் இருக்குதோ இல்லையோ ஃபுல்லாக பியூட்டி பார்லர் தான் தமிழ்நாட்டில் உள்ள, சொந்துக்கு சொந்து வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா சார் மெனு கார்டு வச்சுக்கிறானுங்க சார், பெடிக்யூர் பெடிக்யூர் பிளக்கிங் பிளக்கிங் இன்னொன்றுமோ வச்சுருக்கிறான். எல்லாம் 200 ரூபா மினிமம், 200 ரூபா எப்படி தெரியுன்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துக்கிறேன். உள்ளே போயிட்டு வெளில வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரில, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுங்களே அடையாளம் பார்த்து வந்து உண்டா வந்துடுதுங்க. ஆனால் ஏன்னா நம்ம தானே காசு பே பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்துடுறாங்க அவங்களுக்கு. இல்லைங்க இல்லை இல்லை, மேற்கத்திய நாகரிகம் வேண்டும், ஆனால் நமக்கு எது ஒத்துக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. மேற்கத்திய நாகரிகம் வேணும் நமக்கு எது. சார் லிப்ஸ்டிக்ன்றது அதுங்க வெள்ளக்காரம் போடுறது, ஏன் போடுறாங்க அழகுக்கா, இல்லை மைனஸ் டிகிரியில் இப்போ இருக்குதாங்க இல்லை பனி. நீங்கள் 5 நிமிஷம் நின்னா இங்கே கொட்டோம், மூக்கிலேருந்து ரத்தம் வரும், பனி அந்த அளவுக்கு சில்லு. அவங்க அதனால் உதடு வெடிக்கக்கூடாது, இந்த வேஸ்லின் தடவை வருது, லிப்ஸ்டிக் தடவை. லிப்ஸ்டிக்னாக்கா அவங்களுக்கு தடவை தெரியும், அதை பாதுகாக்க தெரியும், நமக்கு அதெல்லாம் தெரியாது. விளக்காரிச்சு லிப்ஸ்டிக் போடுறாரு, நம்மளும் போட்டுக்கூடாது. நல்ல வெயிலில் சப் நல்ல பச்சை அரக்கு பச்சை பட்டு போடுவேன் ஜரியோட, சரியா மஞ்சா தேய்ச்சி மூஞ்சி மூஞ்சி. இதெல்லாம் லிப்ஸ்டிக், அது பேரே லிப்ஸ்டிக்கு. நம்ம ஆளுங்களுக்கு அது புரியாது, அதை வாங்கி அப்படின்னு அப்படின்னு வரும். இந்த கிருஷ்ணர் வெண்ணையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாய். அது சார் அது போடுறதுல இல்லைங்க, அது மெயின்டைன் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்படியே வர்றது உள்ள, கல்யாணத்துக்கு வந்தால் சார் அவங்கெல்லாம் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க இல்லை, நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. கல்யாணத்தில் உட்காந்து நல்லா வழித்து சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இப்படி தொடச்சிடும், அனுமார் வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும் மூஞ்சி. அப்படியே ஃபோட்டோக்கு வேறு குரூப் ஃபோட்டோக்கு ஒன்று சொல்லும், இந்த கேமராமேனே சரியில்லை. என்ன சரி, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை, இது பெண்களுக்கு மட்டும் ஒன்று. ஒரு ஒரு கல்யாணம் தமிழ் கல்யாணத்துக்கு போங்க, பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணுக்கு அப்பாவை எப்படி பாவமா வேத்து விறுவிறுத்து, இங்கெல்லாம் ஒரே வேர்வையா இந்த எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி அக்கல்ல ஒரு பை வச்சுன்னு சுற்றினுப்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது, ஏன் தெரியுமா, அதுவும் லிப்ஸ்டிக் போட்டு கூம்பு கொண்டை போட்டுக்கின்னு பொண்ணு பக்கத்தில் ஹேண்ட்பேக் கூட நிற்கும். இந்த பெண்கள் இப்போலாம் இந்தியாவில் வந்து 33% 33 கொடுக்க மாட்டாங்க, குட்டாலம் வாங்கிக்கிட்டோம். நமக்கு என்ன, எனக்கு என்னென்னா நமக்கு என்ன சதவிகிதம் இருக்குது வீட்டிலங்க, ஆம்பளைங்களுக்குன்னு பீரோவில் நமக்கு என்னங்க சதவிகிதம், ஒன்றும் கிடையாது சார். 4 அடுக்கில் மேல் அடுக்கில் பட்டு போடுவேங்க, 2வது அடுக்கில் வெளில போயிட்டு வர புடவை,
மூணாவது அடுக்கில் பசங்க ட்ரெஸ்ஸு, நாலாவது அடுக்கில் அது கீழே நமக்குன்னு இருக்கிற ரெண்டு பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டு மேலே காதை வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான். என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு அச்சு குத்துன மாதிரி இருக்கும்.